நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகணும்னா பிரபுவும் சத்யாவும் ஒன்னா இருக்க கூடாது. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா அப்புறம் நம்ம திட்டத்தை காலி பண்ணிடுவாங்க. அதுதான் ஐடி ரைடு விட்டு பிரபு ஆபீஸ்ல வச்சே லாக் பண்ண ஏற்பாடு பண்ண. சொல்லாமல் பேபி. நீ ஜிம்முக்கா போயிட்டு இருக்க? ஆமா. நீ ஏதோ அர்ஜென்டா ஆபீஸுக்கு போயிட்டு தான் சௌமியா சொன்னா, அதான் பிராக்டிஸ் பண்ண நான் கிளம்பிட்டேன். என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. உனக்கு தான் ஆஃபீஸில் வேலை இருக்குது இல்லை, ட்ரைபுனலில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு டைம் வேற கம்மியாக இருக்குது, அதான் நானே வந்துட்டேன். என்ன ரோடி பேபி, உன்னை விட எனக்கு ஒர்க் தான் ரொம்ப முக்கியமா? அது தெரிஞ்சதுனால தான் உன்னாண்ட சொல்லாமலே வந்தேன். சொல்லியிருந்தா நீ உடனே ஓடி வந்திருப்ப. என்னை கவனிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நீ சரியாகவே ஆஃபீஸ் போகிறதில்ல பாவம். நீ ஒர்க்கு பாரு, நான் ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன். எனக்கு ஒர்க் முடிஞ்சிச்சு, நான் வரேன். அப்படியா? சரி, நீ ஜிம்முக்கு வந்துரு, நானும் வந்துடுறேன். சரி சார், ஒரு ப்ராப்ளம் சார். என்னாச்சு சார்? நம்ம ஆஃபீஸ்க்கு ஐடி ரைடு வருது, இப்போதான் சார் இன்ஃபர்மேஷன் வந்தது. அதுக்கேன் பயப்படுறீங்க? நம்ம பிஸ்னஸ் தான் ஐடிங் பேஜே கிடையாது, எல்லாம் கிளியராக தானே வச்சிருக்கோம் சார். என்னதான் அக்கௌண்ட்டை பக்காவாக வச்சிருந்தாலும் அது இல்லை இதுலன்னு நோண்டுவாங்களே சார். அவங்க வந்துட்டு போற வரைக்கும் பிபி எகிருமே சார். சொல்லுங்கள் சார். நான் அவசரமாக வெளியில் போகிறேன். சரிங்க சார். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்தால் நான் வந்துடுறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாமே எப்படி சார் சமாளிங்க? நான் உடனே வந்துடுறேன் பாருங்க. ஓகே சார். நீங்கள் மிஸ்டர் பிரபு தானே? ஆமாம் சார். நாங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், உங்கள் ஆஃபீஸை சோதனை பண்ணணும். ஷூர் சார், நான் நிச்சயமாக கோஆப்ரேட் பண்ணுறேன். ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கிட்டையும் மொபைலில் வாங்க. ஓகே சார். ஓகே சார். லேண்ட்லைன் கனெக்ஷனை கட் பண்ணுங்கள். ஓகே சார். டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைல்ஸை தரவா செக் பண்ணுங்க. எஸ் சார். சார், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்ன? எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுவா? நோ, ரைடு முடிகிற வரைக்கும் யாரும் ஆஃபீஸ் விட்டு வெளியே போகக்கூடாது சார். சொன்னால் புரிஞ்சுக்கோங்க சார், நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன். ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் கிளியராக இருக்குது சார், நாங்கள் பக்காவாக டாக்ஸ்லாம் பே பண்ணுறோம். அதான் நாங்கள் சொல்லணும் சார். எம்எல்ஏ கஜேந்திரன் பிரபு ஆஃபீஸை விட்டு வெளியில் போகவும் கூடாது, ஃபோன் பண்ண விடக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கார் சார். பார்த்துக்கங்க சார். மொபைலை கொடுங்க. மொபைலா? நான் யாருக்கும் ஃபோன் பண்ணல சார். கொடுங்க சார், ரூல்ஸ் இருக்குல்ல. நீங்கள் போய் உங்கள் கேபினில் உட்காருங்க. போங்க சார். சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். ஃபோன் கொடுமா. வி ஆர் கமிங் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். எல்லாரும் அவங்கவுங்க ஃபோனை டேபிளில் வச்சுட்டு கொஞ்சம் பின்னாடி போய் நில்லுங்க சார். நீங்கள் ஃபுல்லாக போய் செக் பண்ணுங்க. நான் இந்த சைடு. ஓகே சார். ஓகே சார். போங்க. பேபி ப்ராக்டிஸ் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கலாம் பார்த்தா இப்படி சொதப்பிட்டானுங்களே. பிரபு சார். சொல்லுங்க சார். ரவுடி பேபி ஜிம்முக்கு தனியாக போயிருக்கா?
ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு நாள் டைம் இருக்கனால ஓவராக எஃபர்ட் போடுவான். ஆனால் அதுவே அவளுக்கு டேஞ்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கில் மாட்டிகிட்ருக்கேன், நீ இப்போ அவளை கண்ட்ரோல் பண்ணுறியா? சார் அது வந்து சார் நான் போகிறத பற்றி பிரச்சனை இல்லை சார், ஆனால் சத்யா போலீஸ் ஆகணும்னு வெறியில் இருக்கு. என் பேச்செல்லாம் கேட்காது சார், வேலையை பார்த்துட்டு போடான்னு சத்யா விரட்டி விட்டுரு சார். சத்யா உங்களை தவிர வேறு யாருக்கும் கண்ட்ரோல் ஆகாது சார். சிரமத்தை பார்க்காம நீங்களே போயிட்டு வந்துடுங்களேன். சரி நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். ரவுடி பேபி தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி எதாவது சிக்கல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ சத்யாவை ப்ராக்டிஸ் செய்ய விடாம பண்றதுக்கு நாம போட்ட பிளான் என்னாச்சு? அதை எப்ப செய்ய போறீங்க? யோ அதுவும் செஞ்சாச்சு. சொல்லுங்க தலைவரே. என்ன செல்வம், நல்லா இருக்கியா? ஏதோ உங்க புண்ணியத்துல வண்டி ஓடுது. அடுத்து நீங்க மந்திரியாக போறதா பேசிக்கிறாங்க, அப்படியானா என்ன மறந்துடாதீங்க. யோ அதுக்கு முதல்ல எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் யா. தலைவரே நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க. அதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்ன சொல்றீங்க? ஆமாயா, என் பவர் தெரியாம ஒருத்தி என்கிட்ட மோதிக்கிட்டே இருக்கா. தேர்தல்ல என்ன எதிர்த்து புனிதான ஒரு பொம்பளை நிக்க வச்சு எனக்கு பயங்கரமா குடச்சல் கொடுத்துட்டு இருக்கிறாயா. என்ன தலைவரே இன்னும் அவளை விட்டு வச்சிருக்கீங்க? செல்வம் அவளுக்கு ஒரு முடிவு கட்ட தான் உன் உதவி எனக்கு தேவைப்படுது. என்ன உதவி? உடனே சொல்லுங்க தலைவரே, செஞ்சிடறேன். சத்யாவோட வீடு மஜிலி குப்பத்துல இருக்கியா? நமக்கு அரசியல் ரீதியா பிடிக்காதவங்களை வழக்கமா என்ன பண்ணுவோம்? அவங்க குடியிருப்புக்கு போய் முறையா அப்ரூவல் வாங்கல, NOC இல்ல, அந்த சர்டிபிகேட் இந்த சர்டிபிகேட் இல்லன்னு சொல்லி கொடைச்சல் கொடுத்து அவங்க வீட்டை இடிப்போமா இல்லையா? ஆமா தலைவரே. அதே மாதிரி இவ வீட்டையும் ஏதாவது சொல்லி புல்டோசர் வச்சு அவ வீடு அங்க இருக்காத மாதிரி தரமட்டமாக்கிறியா? சரி தலைவரே, சிறப்பா செஞ்சிடலாம், விடுங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல அந்த சத்யாவோட வீடு அங்க இருந்ததுன்னு தடமே இருக்க கூடாது. அந்த மாதிரி தரமட்டமாக்கிறேன். ஓகே தலைவரே, வேலை முடிஞ்சாச்சு, வீடு இடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. யோ எல்லுனா என்னையா நிக்கிறியா? உன்ன மாதிரி அதிகாரியால தான் அரசியல் இயந்திரம் கரெக்டா இயங்கிட்டு இருக்கியா. தலைவரே ரொம்ப புகழாதீங்க தலைவரே. அவ வீட்டு அட்ரஸ் மட்டும் கொடுங்க, அதுக்கு போலி பட்டா சிட்டா ரெடி பண்ணி ஸ்பாட்டுக்கு போயிடுறேன். உடனே அனுப்பி வைக்கிறேன். ஓ அப்போ அதிகாரி இப்ப தான் வேலையை காம்பிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சத்யா வீட்டை இடிப்பாங்க.